செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஓர் செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணா. தமிழ் மாதங்களில் முக்கிய மாதம் தனுர் மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி. மார்கழி மாதம் மனிதனை உயர்வழிக்கு அழைத்து செல்லும் மாதம். அந்த மாதத்தில் எல்லோரும் அதிகாலையில் எழுந்து இறை வழிபாடு செய்வதென்று தொன்று தொட்டு வரும் பழக்கம். தெய்வலோகத்தில் வாழும் தெய்வர்களுக்கு தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையில் பகல் பொழுதாகவும், ஆடியில் இருந்து மார்கழி மாதம் வரையில் இரவாகவும் கருதப்படுகிறது. இதில் பகலை உத்தராயணம் என்றும் இரவை தட்சிணாயணம் என்றும் அழைப்பார்கள். இவ்வாறு நோக்கும் போது மார்கழி மாதம் தெய்வலோகத்தின் விடியற் காலையாகும். அக்காலத்திலே பிரம்ம முகூர்த்தம் உஷர்காலம் என்கிறோம். ஆகையால் இம்மாதத்தின் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி இறைவனை வணங்கினால் ஆரோக்கியத்துடன் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருக வாழ தேவர்கள் ஆசீர்வதிப்பர் என்பது நம்பிக்கை. அறிவியலின் படி மார்கழி மாதத்தில்தான் ஓசோன் படலம் பூமிக்கு அருகாமையில் காலை 4:30 முதல் 6 மணி வரை உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஓசோனை சுவாசித்தால் உடல் நலத்திற்கு நல்லதென்ற காரணத்தினாலேயே பெண்களை காலையில் கோலம் போடவும் ஆண்களை வசனை பாடல்களை பாடவும் செய்தனர் எனலாம். மார்கழியின் பெருமையை ஆண்டாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீதார் போதுவீர் போதுவினை நேரிடுயீர் என்ற பாடலை விளக்கினார். மாணிக்க வாசகரும் திருவெண்பாயில் போற்றியாம் மார்கழி நீர் ஆடலோர் எம்பாவாய் என்று மார்கழி நீராடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கீதையின் கண்ணன் கூறுகின்றார். அவ்வாறு சிறப்பான புண்ணியங்கள் நிறைந்த மாதம் மார்கழி மாதமாகும். இந்நிலையில் இன்று மார்கழி மாத பிறப்பின் முதல் நாள் என்பதால் ஷோலிங்கர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசலை கழுவி வாசற்படியில் மஞ்சள் குங்குமமிட்டு வாசல்களில் கோலமிட்டு மாட்டு சாணத்தில் பூசணி பூ வைத்து விளக்கேற்றி வழிபட்டனர். தொடர்ந்து அதிகாலை ஆலயம் சென்று வழிபட்டனர். அதேபோல் மார்கழி மாதம் பிறந்துள்ள நிலையில் இன்று ஷோலிங்க ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆலயம், ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் ஆலயம், பக்சுத்தித்த பெருமாள் ஆலயம், திருப்பார்கடல் பிரசன் வெங்குட்டச பெருமாள் ஆலயம், ரத்தாத பெருமாள் ஆலயம் உள்ளிட்ட பெருமாள் ஆலயங்களில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலேயே சுவாமி தரிசனம் செய்தனர். அதேபோல் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பெண்கள் மிகுந்த உற்சாகத்துடன் மார்கழியை மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்றனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.